காவல்துறை தாங்கள் யார் என்று தெரியாமல் இருப்பதற்காக பெயர் பொறித்த அந்த இலச்சனையை போடாமல் வந்தார்னா என்ன அர்த்தம்? திருட்டுத்தனம் பண்ணுறாங்க. ஒழுங்காக கற்றுக்கிட்டா எல்லாரும் இடதுசாரி தலைவர்களாக தான் இருப்பாங்க. அங்கே என்ன ஒரு மெஷினுக்குள்ளேயா போட்டு ஆளை உருவாக்கி வெளியே கொண்டு வராங்க? முகத்தை மூடிக்கிட்டு கையில் ராட வச்சுக்கிட்டு இப்படி போகும்போது போலீஸ் கைகட்டி நின்று வேடிக்கை பார்க்குற, இதில் என்ன பாதிக்கப்பட்ட இடதுசாரி மாணவர்களை வலதுசாரி மாணவர்கள் என்றும் அடித்தவர்களை இடதுசாரி மாணவர்கள் என்றும் நீங்கள் நேம் போடுறதுக்கு ரெட் அப்படின்னா பிளட்டு தான், கம்யூனிசம்னாலே வன்முறை தான். அகிம்சையின் அடையாளத்தை ஒருத்தன் குறிவைத்து கொள்ளுகிறான் என்றால் அவனுடைய பொருள் என்ன? ஏபிஏபின்னு சொல்கிறாங்க, நாங்களும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் குறைக்கணும்னு சொல்லி தான் போராடணும். அப்படியா? எந்த ஊர்ல போறானே? ஆகாயத்துல போறானே? யூஜிசி யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் குறைக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் போராடுறாங்க. இப்போ குறைச்சிட்டாங்களாமா? சீனி கொடுத்தா தான் இனிக்குமே தவிர நீங்க சீனின்னு எழுதி கொடுத்தாலாம் எனக்கு இனிக்காது. அவங்க வந்து வேலை வெட்டி இல்லாதவங்களா? அவங்க எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்க தான். ஏதோ அவங்க ஏதோ அந்தரத்துல இருந்து வந்த மாதிரி சொல்றீங்க. பாராளுமன்றத்திற்குள் உட்கார்ந்து கொண்டு கூட வாய்க்கு வந்தபடி பேசுவதற்கு இவர்கள் அமித்ஷா இல்லை, அமித்ஷா தான் சொல்லுவாரு. அரசு சொல்லிய கொள்கை ஒரு இருள் சூழ்ந்த உலக அறிவு சூழ் உலகை அது விரும்புவது கிடையாது. எந்த அளவுக்கு இருள் இருக்கோ அந்த அளவுக்கு அவர்கள் ஆட்சி நடத்தலாம் என்று நினைக்கக்கூடிய தாக்குதல் இதே போல நடந்தால் அதை தாக்குதலை நிறுத்துவதற்கான ஏற்பாட்டையும் நடத்தித்தானே ஆகணும். இந்தியாவில் உள்ள தலைசிறந்த நிறுவனங்கள் ஒன்றான ஜேஎன்யூ பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தில் நேற்று முன்தினம் இரவு நடைபெற்ற மோதல் அல்லது தாக்குதல், அந்த தாக்குதலில் மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் ஆயுஷ் கோஸ் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு. அந்த தாக்குதலை எடுத்து அந்த தாக்குதலுக்கான காரணம் யாரை சொல்கிறாங்கன்னா ஏபிவிபி அமைப்பை சொல்கிறாங்க. ஏபிவிபி தரப்புலேருந்து எஸ்எஃப்ஐ வந்து குற்றம் சாட்டுறாங்க. நீங்கள் ஏபிவிபியை குற்றம் சாட்டுறீங்க, எதன் அடிப்படையில் ஏபிவிபி வந்து இது செஞ்சுருக்குன்னு சொல்கிறீங்க? பொதுவாக வந்து அந்த நிறுவனத்தை மூடணும் அப்படின்னு யார் இதுவரை சொல்லிக்கிட்டு இருக்கா? அந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் தேச விரோதிகளின் கூடாரமாக மாறிடுச்சு அப்படின்னு யார் சொல்லிக்கிட்டு இருக்கா? சுப்பிரமணிய சாமி 10 வருஷத்துக்கு மூடணுன்றார். ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் பல பேர் அந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ அதை சீர்குலைக்க வேண்டும் என்கிற நோக்கம் யாருக்கு இருக்க முடியும்? நம்பர் ஒன், ஒரு ஆயுதம் தாங்கிய கும்பல் உள்ளே நுழையுது, அடிக்கிறாங்க, எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. இப்போது வாட்ஸ்அப் குரூப்பு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா அவங்க எப்படி அதில் இன்ட்ராக்ட் பண்ணாங்கன்னு வந்திருக்கு, நீங்கள் அதுக்குள்ளேலாம் போக வேண்டாம். காவல்துறை அழைக்கப்படுது. இவங்க எல்லாம் தாக்குதலுக்கு போனவங்க எல்லாம் முகமூடி போட்டுக்கிட்டு கையில் இரும்பு தடிகளை வைத்து கொண்டு அங்கே இருக்கக்கூடியவங்கள தாக்கியிருக்காங்க. காவல்துறை வந்துருச்சு, காவல்துறை கேம்பஸுக்கு வெளியே நிற்கிது. இவங்க தாக்குதல் நடத்தி முடிகிற போது அவங்க வெளியேறுகிற போது அவங்க அடையாளம் காணக்கூடாது என்பதற்காக தெரு லைட்டை எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அவங்கெல்லாம் முகத்தை மூடி தாங்கள் யார் என்று தெரியாமல் மறைக்க நினைத்தார்கள் என்றால் காவல்துறை தாங்கள் யார் என்று தெரியாமல் இருப்பதற்காக அவங்களுடைய பெயர் பொறித்த அந்த இலச்சனையை அவங்க அணியாமல் வந்திருக்காங்க. எந்த போலீஸ்காரராவது பெயர் அந்த நேம் பேட்ச் போடாமல் வந்தார்னா என்ன அர்த்தம்? திருட்டுத்தனம் பண்ணுறான்னு அர்த்தம். டெல்லி போலீஸ் அங்கே வந்தது முழுவதும் அப்படி தான் வந்திருக்காங்க. இந்த போலீஸ் யார் கீழே இருக்குது? அமித்ஷாவுக்கு கீழே இருக்குது, மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே இருக்குது. மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளும் அந்த பெயர் பொறிக்கப்படாத நிலைமையில் தங்களை அடையாளம் காட்டிக்கொள்ளாத நிலைமையில் வந்திருக்கிறார்கள் என்றால் இந்த திட்டம் அங்கிருந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ இன்றைக்கு கூட இந்து ராஷ்டிரதல் என்கிற அமைப்பு இதற்கு பொறுப்பேற்றதாக செய்திகள் வெளிவந்திருக்கு. இதை கூட பல பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா ஏபிவிபி என்கிற அமைப்பின் மீது வந்த பழியை மடைமாற்றுவதற்காக ஆர்எஸ்எஸ்னுடைய இன்னொரு அமைப்பு இதை ஏற்றுக்கொள்கிறது என்று சொல்லியிருக்காங்க. அது 2 நாள் கூட தாங்காத பொய்யா தானே இருந்தது. எனவே இதனுடைய அடிப்படை ஆர்எஸ்எஸ். நீங்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த அறிவுஜீவிகளை உருவாக்குற நிறுவனங்கள் எல்லாத்தையும் அழித்து விட வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம். அது இடதுசாரி அறிவுஜீவிகள்னு இல்லை, வலதுசாரி அறிவுஜீவிகளையே அவங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் ரகுராம் ராஜன் இடதுசாரியா என்ன? ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்த உர்ஜித் பட்டேல் இடதுசாரியா என்ன?
நீங்கள் அதனுடைய டெப்டி கவர்னராக ஆர்பிஐயினுடைய டெப்டி கவர்னராக இருந்த உர்ஜித் பட்டேல் வந்து இடதுசாரி இல்லையா, வலதுசாரி தானே? அவங்களாம் ஜேஎன்யூவில் படிச்சுட்டு போனாங்களா? இல்லை, ஜேஎன்யூவில் படிச்சுட்டு போகல. ஆனால் அவங்களையெல்லாம் இவங்களால சமாளிக்க முடியல, சமாளிச்சுக்க முடியல. நீங்கள் வந்து நிர்மலா சீதாராமன் அங்கே தான் படிச்சிருக்காங்க, ஜெய்சங்கர் அங்கே தான் படிச்சிருக்காரு, இவங்க எல்லாரும் இங்கே தான் படிச்சிருக்காரு, கன்னியாகுமரி அங்கே தான் படிச்சிருக்காரு, எங்கள் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி இங்கே தான் படிச்சிருக்காரு. அதிலெல்லாம் எங்களுக்கு பெருமை தான். அது அந்த நிறுவனம் கேள்வி கேட்கிற மனோநிலையை எதுவாக இருந்தாலும் சரியா தவறா என்று கேள்வி கேட்டு நிரூபிப்பதின் அடிப்படையில் தான், நிரூபணங்களின் அடிப்படையில் தான் நம்ப வேண்டுமே தவிர மூட நம்பிக்கைகள் கூடாது என்பதை போதிக்கிறது. மூட நம்பிக்கை கூடாது என்றால் ஆர்எஸ்எஸ் ஒரு அரசியல் அமைப்பு அல்லது தேசபக்த அமைப்பு என்பதும் மூட நம்பிக்கை தான் என்பது இந்திய மக்களுக்கு தெரிந்துவிடும். எனவே அது கூடாது என்கிறோம். தொடர்ந்து ஜேஎன்யூ வந்து ஒரு தலைவர்களை உருவாக்க கொண்டே இருக்கிறது. அதாவது அங்கே இடதுசாரி தத்துவம் தான் மேலோங்கி இருக்கிறது, மற்ற கருத்தியல்களுக்கோ இல்லை தத்துவங்களுக்கோ அங்கே இடம் அளிக்கப்படுறதில்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுதில்லை. தொடர்ந்து அங்கே இடதுசாரிகள் தலைவர் தான் உருவாக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. நிர்மலா சீதாராமன் இடதுசாரி தலைவரான்னு கேட்குறேன், ஜெய்சங்கர் இடதுசாரி தலைவரான்னு கேட்குறேன், இப்போ நோபல் பரிசு வாங்கியிருக்க அபிஜித் பானர்ஜி இடதுசாரி தலைவரான்னு கேட்குறேன், ஏன் இப்படி சொல்கிறாங்க? ஆனால் ஒன்று என்னென்னா, ஒழுங்காக கற்றுக்கிட்டால் எல்லோரும் இடதுசாரி தலைவர்களாக தான் இருப்பாங்க. அங்கே என்ன ஒரு மெஷினுக்குள்ளேயா போட்டு ஆளை உருவாக்கி வெளியே கொண்டு வராங்க? கேள்வி கேட்பதும் கேள்விக்கான பதிலை தர்க்கங்களின் அடிப்படையிலும் தரவுகளின் அடிப்படையிலும் உண்மைகளின் அடிப்படையிலும் ஒருவர் தேட ஆரம்பித்தால் அவர் இடதுசாரியாக வந்து சேருவதை தவிர அவருக்கு வேறு என்ன வழி இருக்க முடியும்? அதனுடைய விளைவு தான் இது. ஆனால் மற்றவங்க யாருமே வரலைன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு தான் நான் கேட்குறேன், மிக மோசமான பொருளாதார அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் ஜேஎன்யூனுடைய ப்ராடக்ட். அது இப்போ நிர்மலா சீதாராமன் ஜேஎன்யூலேருந்து வரும்பொழுது ஏன் சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் வந்து அந்த ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தை மூடணும்னு சொல்லணும்? அதாவது இப்படி ஆட்கள் கொஞ்சமாக தான் வருவாங்க. நேரடியாக இதை தர்க்க ரீதியாக விவாதிக்கிற விஷயங்களை நீங்கள் இடதுசாரிகள் எப்போதுமே என்ன அனுப்புறேன்னா, நீங்கள் வாய்ப்புகளை உருவாக்குங்கள், என்னவாகிறதுங்கிறத அவங்க முடிவெடுத்துப்பாங்கன்னு நினைப்பாங்க. இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, வலதுசாரிகள் என்ன நினைப்பாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் அமைப்பு என்ன நினைக்கிதுன்னா, நான் சொல்கிற மாதிரி கேள்வி கேட்காமல் உருவாக்கணும்னு நினைக்கிறது. அதுதான் இன்றைக்கி நடக்கிற மிகப்பெரிய போராட்டம். அவங்க எல்லா பல்கலைக்கழகங்களையும், அது வந்து அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் அதை அவங்க அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அது கற்பிக்கிற இடத்துன்னு மட்டும் இல்லை, அதைத்தான் நான் சொன்னேன். ஆர்பிஐ என்ன உதாரணம், நீங்கள் பிரதமருடைய பொருளாதார ஆலோசகராக அமெரிக்காவில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் அரவிந்த் சுப்பிரமணியத்தை கூட்டு வந்தாங்க, நீடிக்க முடியல அவர்னால். சமிக்ஷா ரவி என்பவர் பிரதமருடைய பொருளாதார ஆலோசகனை குழுவில் அவங்களால் நியமிக்கப்பட்டவர், மாற்றுக்கருத்து சொன்னார்னு தூக்கி போட்டாங்க. ஜனநாயகத்தினுடைய தேவையே எங்கன்னா மாற்றுக்கருத்து இருப்பதனால்தான். மாற்றுக்கருத்தை சகித்து கொள்ளாதவர்கள் ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள். இன்னொரு பக்கம் உள்துறை அமைச்சகம் வந்து காவல்துறை அறிக்கை சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அங்கே தாக்கல் நடத்தியது யார் அப்படின்றத முழு விவரம் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்குள்ளே ஏபிவிபி இடதுசாரின்ற மோதல் உருவாக்கின காரணம் என்ன? எதில்? இப்போ அங்கே ஜேஎன்யூவில் இப்போ அவங்க உள்துறை அமைச்சர் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஜிடிவி, நான் நேரடியாகவே சொல்கிறேன், ஜிடிவி என்ன பண்ணா, பாதிக்கப்பட்ட ஆசை கோஷுடைய ஃபோட்டோவை போட்டு இவர் ஏபிவிபியை சார்ந்தவர், அவருக்கு 16 தையல் தலையில் போட்டிருக்காங்க, அவங்க ஃபோட்டோவை போட்டு இவர் ஏபிவிபியை சார்ந்தவர், இவர் வந்து யாரால் தாக்கப்பட்டார்னா இடதுசாரி மாணவர்களால் தாக்கப்பட்டார் என்று போட்டாங்களே. எனக்கு தெரிஞ்சு 3-3 டெல்லியிலிருந்து இயங்குகிற தொலைக்காட்சிகளில் மிரர் நவ், இந்தியா டுடே, என்டிடிவி, இதை தவிர அத்தனை பேரும் என்ன பண்ணாங்க, இடதுசாரி அமைப்புகள் என்று திட்டமிட்டு பிரச்சாரம் பண்ணாங்க. நான் திரும்ப திரும்ப ஒரு கேள்வி கேட்குறேன், அவங்க சுட வேணாம், அடிக்க வேணாம், முகத்தை மூடிக்கிட்டு கையில் ராடை வச்சுக்கிட்டு இப்படி போகும்போது போலீஸ் கைகட்டி நின்று வேடிக்கை பார்க்குறேன், இதில் என்ன, நாங்கள்லாம் நடுநிலைமையாளர்கள் எனவே விசாரித்து வரட்டும்னு யாராவது யோசிப்பீங்களா?
ஏன் போலீஸ் வந்து பேட்ச் போடாமல் வந்திருக்கான் என்று கேள்வி கேட்கவே மாட்டீங்களா? அமித்ஷா இப்படி பொய் சொல்கிறவர் தானே அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரவே வராதா? பிரதமர் ஒரு திடீர்னு ஒரு நாள் சொன்னார், நாங்கள் என்ஆர்சியை பற்றி எங்கேயுமே பேசலைன்னு. அடுத்த நாள் 8 டாக்குமெண்ட்டு 10 டாக்குமெண்ட்டு வரிசையாக போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, அவர் ஒரு மறுப்பு கூட சொல்கிறதுக்கு தயாராக இல்லையே, அவரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ இவ எனவே நான் என்ன சொல்கிறேன்னா, அது விசாரிக்கட்டும், விசாரணையின் அடிப்படையில் தான் முடிவு வரணும். ஆனால் அதுக்கு முன்னால் பாதிக்கப்பட்ட இடதுசாரி மாணவர்களை வலதுசாரி மாணவர்கள் என்றும் அடித்தவர்களை இடதுசாரி மாணவர்கள் என்றும் நீங்கள் நேம் போடுறது இருக்கு இல்லையா, அதுலேருந்து தான் இது வருது. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இவர்களுடைய அந்த இரட்டைத்தன்மை உங்களுக்கு தெரியும். கோட்சே யார்? காந்தியை கொன்னவர். காந்தி யார்? கோட்சையால் கொல்லப்பட்டவர். ரெண்டு மனிதருக்கும் ஒரு மனிதனால் மாலை போட முடியுமா? போடுவீங்களா? கொன்னவருக்கும் கொலை செய்யப்பட்டவருக்கும் ஒருத்தர் மாலை போட முடியுமா? பிரதமர் மாலை போடுறாரா இல்லையா? இதுதான் உங்களோட யோக்கிய அம்சம். கொலையாளியை நீங்கள் கௌரவிக்கிறீர்கள் என்றால் அவர் கொன்றது நியாயம் என்று தானே அர்த்தம்? சரி, அவருக்கு நியாயம் சொல்லிட்டீங்கன்னா இவர் கொல்லப்பட்டது நியாயம் தானே அர்த்தம். அப்புறம் இவருக்கு எப்படி மாலை போடுவீங்க? இது ஆர்எஸ்எஸ்னுடைய இயல்பு. ஜேஎன்யூவில் பொறுத்த வரைக்கும் இந்த தாக்கல் நடத்துறதுக்கு முன்னாடி நாள், அதாவது வெள்ளிக்கிழமை அன்று எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி முகமூடி அணிந்த நபர்கள் வந்து அங்கே பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க, ஜேஎன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லப்படுது. அப்போது இப்போ அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை கேன்சல் பண்ணணும்னு சொல்கிறது இடதுசாரி தானே சொல்கிறாங்க, எக்ஸாம் கேன்சல் பண்ணணும், எக்ஸாம் நடத்தக்கூடாதுன்னு அங்கே என்னைக்கு சொல்கிறாரு? அதை என்னைக்கு சொல்கிறார்? வெள்ளிக்கிழமை சொன்னாரா? இவர் திங்கக்கிழமை வர நல்ல நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாரா? வெள்ளிக்கிழமை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரா? வெள்ளிக்கிழமை ட்வீட்டில் சொல்லியிருக்காரா? வெள்ளிக்கிழமை ப்ரெஸ் போட்டு சொல்லியிருக்காரா? சனிக்கிழமை சொன்னாரா? ஞாயிற்றுக்கிழமை சொன்னாரா? திங்கக்கிழமை வர என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? நல்ல நேரம் பார்த்தாரா? வெளிநாட்டுக்கு போயிருந்தாரா? வேறு கிரகத்துக்கு போயிருந்தாரா? என்ன நியாயம் சார்? சாதாரண சின்ன குழந்தை கூட தெரியல, வெள்ளிக்கிழமை முகமூடி அணிந்த நபர்கள் பல்கலைக்கழகத்திற்குள் நடந்து தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் என்றால் அதை உடனடியாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருப்பீங்களா மாட்டிங்களா? இவ்வளவு புழுகுனியலாக இவங்க இருந்தாங்கன்னா எப்படி வழங்கும்? வைஸ் சான்சலர் இப்படி பேசுவார். நீங்கள் ஜாமியா மிலியாவில் இதே மாதிரியான பிரச்சனை வந்தபோது வைஸ் சான்சலர் என்ன சொன்னாங்க? ஐ ஸ்டாண்ட் வித் மை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாங்க. அதானே ஒரு ஆள் சொல்லுவாங்க, இன்றைக்கி வர இந்த வைஸ் சான்சலர் யாரையாவது சந்திச்சிருக்காரா? உன் ஹாஸ்டலில் அடித்து நுறக்கியிருக்கான், உன் ஆஃபீஸுக்குள்ளே புகுந்து தாக்கியிருக்கான், கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா இல்லையா? நீ இன்றைக்கி உட்காந்து 16 தையல் போட்டவங்க மேலே நேற்று சாயங்காலம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க மேலேயே கேஸ் போட்டிருக்கேன். இதுதான் நீங்கள் இந்த அமைப்புகள் முழுவதிலும் இருக்கக்கூடிய கல்வியாளர்களை தூக்கிவிட்டு அடியாட்களை அந்த இடத்துல போட்டிருக்காங்க. அது நம்ம ஊர் சூரப்பாவாக இருக்கலாம், அல்லது டெல்லி யூனிவர்சிட்டியில் இருக்கவராக இருக்கலாம். இவங்கெல்லாம் அவங்களுடைய அடியாட்கள் தான், வேறு ஒன்றும் கிடையாது. நேற்று ஏபிவிபி அமைப்பிலிருந்து நேற்று ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் அந்த நபர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ரெட் அப்படின்னா பிளட்டு தான், கம்யூனிசம்னாலே வன்முறை தான், அவங்க வன்முறை தான் கையில் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? காந்தி, உங்களுக்கு ஒன்றே ஒன்று தானேங்க, நீங்கள் எல்லாமே அடையாளம் தானே. காந்தியை விட ஒரு பக்தன் இருக்க முடியுமா? ராம பக்தன் இருக்க முடியுமா? அவர் வந்து உங்கள் கையில் நிறையா பெரிய தங்கச்சங்கிலி கட்டிக்கிட்ட தங்கச்சங்கிலி கட்டிக்கிட்டாரா என்ன? கழுத்தெல்லாம் அல்லது தொப்பைக்கு கீழே தொங்குறது மாதிரி செயின் போட்டிருக்க ஒரு ரவுடியா? அரை நிர்வாண பக்ரி. சாகிற போது ஹே ராம் என்பதை தவிர அடப்பாவின்னு கூட ஒரு வார்த்தை வராது. ஏன் போட்டு தரலாங்க? அகிம்சைன்னு சொன்னால் யார் அது? காந்தி. காந்தி அகிம்சையின் அடையாளத்தை ஒருத்தன் குறிவைத்து கொள்ளுகிறான் என்றால் அவனுடைய பொருள் என்ன? சரி, கொன்னுட்டான் எவனோ ஒருத்தன் அப்படிங்கிறத கூட நீங்கள் விட்டுடலாம். அவனை கொண்டாடுவது, கொலையை கொண்டாடுவதும் கொலைகாரனை கொண்டாடுவதையும் தங்களுடைய கொள்கையாக வைத்திருக்கிறவர்கள் அடுத்தவங்களை பார்த்தெல்லாம் அப்படி பேசக்கூடாது. குஜராத்தில் இடதுசாரிகள் போய் அடித்தாங்களா? முசாஃபர்பூரில் இடதுசாரிகள் அடித்தாங்களா? அக்லக்கான இடதுசாரிகள் கொன்றார்களா? நான் காந்தியை மட்டும் சொல்லலை, கௌரி லங்கேஷை கேட்குறேன், அதை கொன்னது யார்? இதே மாதிரி தொடர்ச்சியான அறிவுஜீவிகள் கொல்லப்பட்டது யார் காலத்தில் நடந்தது? இவர்கள் தானே. ஜுனைத் கொல்லப்பட்டது யாரால்?
இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கிற கலவரங்கள் மக்கள் மீது திட்டமிட்டு உருவாக்கப்படுவது யாரால? இதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு பேச்சுக்காக ஏதோ அவங்க வந்து ஹரிச்சந்திரனுடைய வாரிசுகள் மாதிரியும் அவங்க வந்து இடதுசாரிகள் மீது ரெட்டுனா பிளட்டு ரைட்டு நல்லா கேட்குறதுக்கு ரைமிங்காக தான் இருக்கும். ஆனால் இடதுசாரிகள் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் காந்தியை கூட நான் இப்போது கூட சொல்லுகிறேன், என்னோடு துப்பாக்கி முனையில் பேச விரும்புகிறவனிடமும் நான் கருத்தாகத்தான் பேச விரும்புகிறேன். ஆனால் காந்தி மாதிரி மதத்தையும் மத நம்பிக்கையையும் முன்வைத்து நியாயத்தை பேசுகிறவனை கூட ஏற்றுக்கொள்ள மறுத்து குண்டால் சுட்டவர்கள் அவர்கள்தான். இது வரலாறு. உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுத்துக்கக்கூடாது. உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய கடந்த காலமும் அந்த கடந்த காலம் தானே எதிர்காலத்துக்கான உத்தரவாதம். கடந்த காலம் உங்களுடைய நடைமுறை என்னங்கிறது நீங்கள் காந்தியை கொண்டவங்க அப்படி கொல்லக்கூடாதுன்னு சொன்னவங்க நாங்கள். ரெண்டு பேருக்கும் இடையில் இதான் வித்தியாசம். ஜேஎன்யூ பொறுத்த வரைக்கும் அங்கே நடக்கிறது ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை குறைக்க சொல்லி நடக்கிற ஒரு போராட்டம் தான். ஆனால் அதற்கும் ஏபிவிபி தாக்குதல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை மட்டும் குறைக்க சொல்லி நடத்துகிறது அது வந்து இடதுசாரிகள் நடத்துகிற போராட்டம். ஆனால் இந்த மாதிரியான அமைப்புகளை சீர்குலைக்க வேண்டும் என்று அவங்கெல்லாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை குறைக்கணும், ஏழை மாணவர்கள் படிக்கணும்னு சொல்கிறாங்களா? சில இடத்துல சொல்லுவாங்க சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், அதுக்குள்ளே வழி வழியாக இருக்கிறவங்க மட்டும்தான் படிக்க முடியும், பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் படிக்க முடியும். இப்படி பணம் இல்லாத பல பேரும் வழி வழியாக ஒரு அறிவுஜீவி குடும்பத்திலிருந்து என்று சொல்லப்படுபவர்களும் இல்லாத குழந்தைகள் போய் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே இதை சீரழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஏபிவிபியும் சொல்கிறாங்க நாங்களும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் குறைக்கணும்னு சொல்லி தான் போராடணும். இது அப்படியா? எந்த ஊரில் போராடினாங்க? ஆகாயத்தில் போராடினாங்களா? நம்ம கிரண் பேடி சொல்கிறது மாதிரி ஓம்னு நம்ம சூரியனில் இருந்து எனக்கு சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்ததுன்னு சொன்னது மாதிரி இவங்க போட்ட சத்தம் எங்கேன்னு நம்ம கேட்கணும். இங்கே போட்டாங்க, எங்கேயாவது வந்திருக்கும்ல. வெள்ளிக்கிழமை நடந்தது திங்கக்கிழமை கம்ப்ளைண்ட் கொடுக்குறோங்கிற மாதிரி நாங்கள் அன்னைக்கே போராடணும், இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கங்கன்னு நம்மகிட்ட சொல்கிறது மாதிரி தானே இருக்குது. ஆனால் இவங்க ஆட்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, இது டேக்ஸ் பேயர்ஸ் மணி வேஸ்ட்டாக போகுது, நீங்கள் வந்து இவங்களுக்கே கொட்டி அலனுமா, இப்படியெல்லாம் இவங்க தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏதோ இவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர்ற மாதிரி. உண்மையை சொன்னால் இந்தியாவில் ஏழை எளிய மக்கள் தான் உண்மையான வரி செலுத்துவோர், அவங்க தான் உண்மையான டேக்ஸ் பேயர். அவன் வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் வழிகட்டுறான். அந்த வரியில் அவன் ஏமாத்தணும்னு கூட நினச்சது கிடையாது, ஏமாற்றவும் அவனால் முடியாது. ஆனால் பெரும் பணக்காரர்கள் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அவன்தான் ஏழைகளுடைய வரியை சுரண்டி சாப்பிட்றவன். இவங்கள்லாம் ஏழைகள் எல்லாம் அவங்க எவ்வளோ வரி கட்டுறாங்களோ அந்த அளவுக்கு கூட இவங்களுக்கு வசதிகள் வந்தது கிடையாது. அதெல்லாம் ஏன் டேக்ஸ் பேயர்ஸ் மணியை இவங்களுக்கு கொடுக்கணும்னு பேசிகிட்டு இருந்தது தானே ஏபிவிபி, அதை பேசிகிட்டு இருந்தது தானே ஆர்எஸ்எஸ் ஆட்கள், அதை பேசுனது தானே பிஜேபி. அப்புறம் இவங்க இதுக்கு எதிராக போராடினாங்கங்கிறது அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹரிச்சந்திரனுடைய வாரிசு மாதிரி பேசுவார்கள், நேர எதிராக பண்ணுவாங்க. யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை குறைக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் போராடுறாங்க. நாங்கள் வந்து ஏபிபி சொல்கிறாங்க நாங்கள் வந்து நாங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்காக ஆர்வமாக போனோம், ஆனால் வந்து அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை வந்து கேன்சல் பண்ண சொல்லி அங்கே போராடுறாங்க. இந்த மாதிரியான முரண்பாடுகள் அங்கே இருக்குல்ல. அப்போது யூஜிசி கேன்சல் யூஜிசி சொன்னதுக்கப்புறமும் அங்கே போராடுறதுக்கான காரணம் என்ன? இப்போ குறைச்சிட்டாங்களாமா? நீங்கள் குறைக்கிறேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறது இல்லை, ஏற்கனவே அப்படி நிறுத்தியெல்லாம் வச்சாங்க. ஆனால் ஆர்டர் வெளியிடணும், சீனி சீனி கொடுத்தா தான் இனிக்குமே தவிர நீங்கள் சீனின்னு எழுதி கொடுத்தாலாம் எனக்கு இனிக்காது. நான் செய்வேன் என்று அறிவிப்பதல்ல, ஆணை வெளியிடணும். வெளியிட்ருக்கா யூஜிசி இன்றைக்கு வரைக்கும்? வெளியிட்ருக்கணும்ல. அவங்க என்ன வேலை வெட்டி இல்லாதவங்களா? அவங்களாம் நம்ம வீட்டு பிள்ளைங்க தான். ஏதோ அவங்க ஏதோ அந்தரத்துலேருந்து வந்தது மாதிரி சொல்கிறீங்க. சென்னையிலேருந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜேஎன்யூவில் படிச்சுட்டு இருக்க மூணு நாலு பேர் இருக்காங்க, சாதாரண குடும்பத்து பிள்ளைங்க. அவங்க 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 குடும்பம்லாம் பதறத்தானே செய்யும் இங்கே இருக்கும்போது. இதையெல்லாம் மீறித்தான் பல பேர் போராடித்தான் இதை உருவாக்கி வச்சுருக்காங்க. இதை நம்ம காப்பாற்றியாவது கொடுத்துட்டு போவோம், செழுமைப்படுத்தலைனா கூட அப்படின்னு தான் அவங்க அந்த போராட்டத்தை நடத்த. தாக்கலினுடைய அறிக்கையை பற்றி உள்துறை அமைச்சகம் வந்து ரிப்போர்ட் கேட்டிருக்கு. இப்போ அந்த ரிப்போர்ட் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? உள்துறை அமைச்சகம் தானே, அமித்ஷா தானே கேட்டிருக்காரு. அமித்ஷா சொல்லித்தானே பேட்ச் இல்லாமல் போட்டு போயிருப்பாங்க.
அமித்ஷா சொல்கிறது மாதிரி ரிப்போர்ட் வரும், அமித்ஷா சொல்கிறது மாதிரி ரிப்போர்ட் வரும். ஆமாம், நிச்சயமாக இது வந்து நியாயமாக நடப்பதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. இவங்க எதையுமே அப்படி நியாயமாக நடத்தினதில்லை. உங்களுக்கு தெரியும் தானே, நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தால் கூட அதை வெளியிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. லேபர் பியூரோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தா அதை வெளியிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தமாக ஒரு சர்வே எடுத்தால் அதை வெளியிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, ஒரு அது என்னது குடும்ப வாரி செலவு விவரங்கள் எடுத்தால் அது 43 வருடத்தில் குடும்ப வாரி செலவு குறைந்திருக்கு, மாதாந்திர செலவு குறைந்திருக்குன்னா அதை வெளியிடக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு நேர்மையான இவர்கள், இவர்களே ஒரு கமிஷன் போட்டு அதில் நீங்கள் அறிக்கை கொடுன்னு சொன்னால் எப்படி நடக்கும்? இவர் பேட்ச் போடாமல் போன்னு சொன்னால் பேட்ச் போடாமல் போனது மாதிரி இவர் யாரை சொல்கிறாரோ அப்படி எழுதி தருவாங்க என்பதற்கு மேல் அதில் எதுவும் இல்லை. இன்னொன்று, அங்கே நடக்கிறது ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கான ஒரு போராட்டம் தான். அங்கே சிஏவை நுழைக்கிறாங்க, சிஏஏ வந்து கேன்சல் பண்ணக்கப்புறம் தான் வந்து நாங்கள் எக்ஸாம் எழுதுவோம் அப்படின்ற சொல்கிறது எந்த மாதிரி அணுகுமுறையாது? யார் சொல்லியிருக்கா? யாராவது சொல்லியிருக்கணும்ல. இவங்களா இதோட சேர்த்து சேர்த்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இவர்கள் அமித்ஷா அல்ல. வாய்க்கு வந்தபடி பாராளுமன்றத்திற்குள் உட்கார்ந்து கொண்டு கூட வாய்க்கு வந்தபடி பேசுவதற்கு இவர்கள் அமித்ஷா இல்லை. அமித்ஷா தான் சொல்லுவார், 23% பாகிஸ்தானில் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருந்தாங்க, இப்போ 3.7% போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு எங்கேயாவது அவரால் ஆதாரம் காட்ட முடியுமா? எதுவும் இல்லை. அப்படி சொல்கிற தைரியம் அவருக்கு உண்டு. இப்படியெல்லாம் பொய் சொல்கிற வாய்ப்பு இவங்களுக்கு கிடையாது. அவர் சொல்லி அதை இங்கே இருக்க அந்த ஜக்கின்னு ஒரு ஒருத்தர், அவர் அதை ஒரு வீடியோவாக போட்டு அப்புறம் அதில் வந்து ஒரு என்ன கருத்து கணிப்பு போட்டு அந்த கருத்து கணிப்பில் எல்லாரும் கழுவி கழுவி பூத்தின பிறகு பாதியிலே அதை தூக்கிட்டு ஓடி போய் இந்த கேவலத்தையெல்லாம் இடதுசாரி மாணவர் அமைப்புகள் பண்ணாது, சாதாரண ஆளும் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் இதில் எல்லாம் டாக்டரேட் வாங்கினவங்க சங் பரிவார் அமைப்புகள் தான், அவங்க மட்டும்தான் பண்ணுவாங்க. போராட்டத்தினுடைய விளைவு என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தொடர்ந்து இடதுசாரி மாணவர் தான் தாக்கப்பட்டிருக்காங்க. இப்படி இருக்கும் நிலையில் வந்து இதனுடைய விளைவு என்ன, இதனுடைய இதனால் யாருக்கு லாபம்னு நினைக்கிறீங்க இந்த போராட்டத்தின் மூலமாக? இல்லை, நீங்கள் நான் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒன்று சொல்கிறேன், இது தாக்கப்பட்டது இடதுசாரி மாணவர்கள் அமைப்பு மட்டும் என்று பார்க்காதீங்க. ஒருவேளை இன்னொரு மாணவர் அமைப்பு இது போன்ற உயர்கல்வி அறிவு கருவூலமாக திகழ்கிற நிறுவனங்கள் பாதிக்கப்பட வேண்டும் என்று முயற்சித்தால் யாராக இருந்தாலும் அவங்க அடிச்சிருப்பாங்க. ஆர்எஸ்எஸ்ஸால் ஒருத்தர் இதை பாதுகாக்கணும்னு வந்தால் கூட அடிச்சிருவாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை ஒரு இருள் சூழ்ந்த உலக, அறிவு சூழ் உலகை அது விரும்புவது கிடையாது. எந்த அளவுக்கு இருள் இருக்கோ அந்த அளவுக்கு அவர்கள் ஆட்சி நடத்தலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள். நீங்கள் வந்து அறிவியலுக்கு புறம்பாக மூட நம்பிக்கைகளை முன்வைப்பவர்கள் அவர்கள். எனவே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதை வந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. என்னைய பொறுத்தவரையில் அங்கே இடதுசாரி மாணவர்கள் இருந்திருக்காங்க, தடுத்திருக்காங்க. இன்னொரு இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னா அவங்க தடுப்பாங்க. மொத்தத்தில் இந்தியாவின் மீது, அறிவியலின் மீது, உண்மைகளின் மீது காரணம் தேடுகிற அந்த பகுத்தறிவின் மீது நம்பிக்கை இருக்கிற அத்தனை பேரும் இதை பாதுகாப்பாங்க. அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரம் நம்ம ஊரில் சயின்ஸே வந்திருக்காது, நம்ம உலகத்தில் சயின்ஸே வந்திருக்காது. நீங்கள் உடம்பில் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னதற்காக எண்ணெய் சட்டியில் கொதிக்க விடப்பட்டவர்கள் உண்டு. நீங்கள் வந்து டார்வின் எல்லாத்தையும் எழுதிட்டு கூட சர்ச்சுக்கு பயப்பட வேண்டிய நிலைமை இருந்தது. இதையெல்லாம் தாண்டித்தான் அறிவியல் வளர்ந்துருக்கிறது. இன்றைக்கி அந்த பழைய தோற்று போன எல்லாவற்றையும் இங்கே மொத்தமாக்கி இங்கே ஜெயிச்சிருவோன்னு யார் நிற்கிறா? ஆர்எஸ்எஸ் பரிவாரம் நிற்கிது. அதை தோற்கடிக்க வேண்டிய பொறுப்பு அறிவியலை நேசிக்கிற, ஜனநாயகத்தை நேசிக்கிற, பகுத்தறிவை நேசிக்கிற ஒவ்வொருத்தருடைய கடமை. அதை இந்திய மக்கள் செய்வார்கள். இல்லை, தொடர்ந்து இது பல பல்கலைக்கழகங்களும் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நடக்க வேண்டிய நிலையை, ஒருவேளை தாக்குதல் இதே போல் நடந்தால் அதை தாக்குதலை நிறுத்துவதற்கான ஏற்பாட்டையும் நடத்தித்தானே ஆகணும். நிச்சயமாக மாணவர்கள் அதை செய்வார்கள். தாக்குதலை ஏற்றுக்கொண்டே இருக்க மாட்டாங்க, அதை நிறுத்துறதுக்கான நடவடிக்கையும் மாணவர்கள் செய்வார்கள். இது மாதிரியான அராஜக பேர்வழிகளும் வன்முறை பேர்வழிகளும் தான் அவர்கள் கை அவங்க தான் வெற்றி பெறுவார்கள் என்றால்
உலகத்தில் இந்நேர வன்முறையாளர்கள் மட்டும்தான் ஆட்சியில் இருந்திருப்பார்கள். கொஞ்ச நாள் இப்படி ஆடுவாங்க, பிறகு மக்கள் அடக்கியிருக்காங்க. அதுதான் வரலாறு. நிச்சயமாக ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த வன்முறை கலாச்சாரமும் அதை மக்கள் முடிவுக்கு கொண்டு வரும். இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம்.